ஒரு மேரிக்கு 100 ரூபாய் அண்ணா சட்டி வேலைக்கு செய்ய கூடி சட்டிக்கார அண்ணா அண்ணா எங்க வீட்டுக்கார வந்து வழியா வந்தா பாத்தீங்க பாக்கலாமா பாக்கல அடுத்து என்ன வீதி என்ன வீதி ஆச்சரிய வீதி அம்மா ஆச்சரிய வீதி ஐயோ பொடி வைத்து டேரா செய்யோ பாட்டிபராஜன்
குத்தாவி அப்படியே புத்து வளர்ந்து விட்டது இப்படி எல்லாம் இருக்காங்க நீங்க போய் வருவதற்கு எத்தனையோ நாள் ஆகும் எத்தனையோ வாரம் ஆகும் எத்தனையோ மாசம் ஆகும் எத்தனையோ வருஷம் ஆகும் இப்பொழுது 16 வயது மங்கையா இருக்கேன் ஓ ஏமா 16 வயசு இவர் போயிட்டு வரதுக்கு ஒரு 50 வருஷம் ஆயிருது ஒரு 10 வருஷம் ஆயிருது நான் கிளவியாகாத இருப்பேனா கிளவு கூட ஆயிடுவேன் ஆ நான் அவரும் கிளவனாயிருவார் நானும் கிளவியாயிருவேன் ஒருவேளை நான் கிளவியாயிட்டேனா என்னுடைய கருத்தை கூந்தலாகப்பட்டதை வெளுத்து விடும் அப்படி கருத்தை கூந்தல் வெளுத்து விட்டா என்ன பண்ணுவீங்க கருத்தை கூந்தல் வெளுக்காமல் கர்த்தர் இடத்துல வர என்னுடைய முத்துமுகம் ஆகப்பட்டு சோர்ந்து விடும் அதுக்கு என்ன பண்ணுவீங்க முத்துமுகம் சோராமல் முக்கண்ணன் இடத்துல வர பெற்று வருகிறேன் அது கூட பரவாயில்ல நான் புடிச்சு வரவடிக்கிறேன் சிவா 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 காசி சொன்னானா ஓம் நம சிவாயன இப்போ 16 வயது மங்கையாக இருக்கிறேன் எழுந்து மார்பாக இருக்கிறது வயதாகி விட்டால் ஒரு 60 70 வயசு ஆச்சுனா தொங்கி போயிரலாம் சிவா சிவா அப்ப என்னன்னு என்ன ஏற எடுத்து பார்க்க மாட்டீங்க இப்ப வயசான கிழவின் சொல்லி என்ன விட்டுட்டு போயிருவேன் இதுக்கு என்ன பண்ணுவீங்க அந்த எழுந்த மார்பை செடியாமல் படைக்கு ஈசன் இடத்துல வர பெற்று வருகிறேன் விடை கொடு என்னுடைய வண்ண துறை ஆகப்பட்டது இப்போ நான் தோடே பார்க்கிறேன் சிவா 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 ओम नमः शिवाय நான் எல்லா அது கேட்கக்கூடிய அத்தனைக்கு ஒரே பதில் எனக்கு தெரியுமா சிவபெருமானை கோரி நான் தவத்துக்கு போகிறேன் என்னுடைய வேலை இருக்கட்டும் நான் எதற்காக போனேன்ன்றதால் முதல்ல அப்புறம் இருக்கட்டும் நான் முதல்ல உனக்கு வர வாங்கிறேன் வாமனம் கூமனம் எதுவுமே குறைக்க வேண்டாம் 16 வயசு கேட்கணும் என்றுமே 16 இருக்கும்படி வரத்தை பற்றி வருகிறேன் அப்படி 16 வயசா இருந்தா நீ நினைக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கும் முதல் முதல்ல பக்த மார்க்கனுக்கு 16 வயசா வர கொடுத்துக்கிறார் சிவபெருமான் இரண்டாவதாக உனக்கு இந்த ஏலக்கண்ணிக்கு என்றுமே 16 வயதாக நான் வரப்பட்டு வருகிறேன் ஜாடு போடுற मतलब அது வேற வாயி போயிட்டு வரதுக்கு உன்னுடைய ஆசியிலே நான் இருப்பேன் ஒரு முறை பிடிச்சி இங்க ஒரு லெட்டர் போறனா இங்க ஒரு சீல் வைக்கறாங்க மறுபடியும் அங்க ஒரு சீல் வைக்கறாங்க அப்பதான் இடம் வந்து சேருது அதனால சத்தி மண்ணி நல்லா கைய குச்சி ஒரு கில்லு கிளினா எப்ப வருவீங்களோ வருவீங்களோ அப்படியே அந்த கில்லு நடிச்சனே உட்கார இருப்பேன் யாரும் வரவ போய் வர மாட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிறது சத்தியோ எவ்வளவு மானே சரி நான் பாத்துக்கறேன் இல்ல ஒரு கூட்டு கிட்டு கம்மு போட்டா அது மட்டும் சரி நான் போட்டுக்கறேன் அப்பா சார் போ பாப்பலாம் நான் பாத்துக்கறேன் கூட்டு போறதுக்கு மனசு இல்லடா சரி நான் பாத்துக்கறேன் போமா பாப்பா சார் போலாம் போலாமா போ மகனா ஊரே முன்ன பாறியா நானே அதன் டைம் போமா 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 நீ அந்த தாங்கோ நான் அம்மா நான்
Oh,
ஒரே டைம் இன்ஃபன்ட் போயிடுறாங்க.